嗯嗯 ஹலோ வியூவோஸ் இன்னைக்கு என்ன நியூஸ் பார்க்க போறோம் ஒரு ஐம்பது அறுபது வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள் பெண் பெண் குழந்தைகளை அதிகமாக வெறுத்தாங்க குழந்தைகள் பிறந்தா கள்ளிப்பால் கொடுத்து கொள்ள ஆரம்பிச்சாங்க எதுக்காக பெண் குழந்தைகளை மட்டும் பார்த்தா பெண் குழந்தைகள் வளர்ந்து ஆளானதுக்கு அப்புறமா அவங்களுக்கு திருமணம் பண்ணி கொடுக்கும் போது வரதட்சணை சீரு இந்த மாதிரியெல்லாம் எல்லாம் செய்யறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் அதனாலதான் பெண் குழந்தைகளை கொண்டுருவாங்க இந்த மாதிரியான சம்பவங்கள் அதிகமாகவே நடந்தது சில பேர் குழந்தைகளை கொள்றதுக்கு மனசு கேட்காம என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் சரக்கு ரயில்களில் அந்த குழந்தையை வச்சு அனுப்பிடுவாங்க அந்த குழந்தை வேறு ஏதாவது ஊரில் போய் வேறு யாராவது எடுத்து அந்த குழந்தையை வளர்க்க ஆரம்பிப்பாங்க இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும் இல்லைன்னா அந்த குழந்தைய ஏதாவது ஒரு மிதவையில் வச்சு ஆற்றுல விட்டுருவாங்க ஆற்றுல மிதந்து போகிற அந்த குழந்தை வேறு ஏதாவது ஊருக்கு போயிடும் ஆற்றுல துணி துவைக்கக்கூடிய நபர்கள் அந்த குழந்தையை பார்த்து எடுத்து வளர்க்க ஆரம்பிப்பாங்க இப்படி அந்த குழந்தை நமக்கு தேவையில்ல வேறு யாராவது வளர்க்கட்டும் அப்படின்னு சொல்லி இப்படி குழந்தைகளை ஆற்றுல விடுறது இல்லைனா ரயிலில் வச்சு அனுப்புறது இந்த மாதிரியான சம்பவங்களும் நடந்திருக்கும் ஆனால் இன்றைய காலகட்டங்களில் அப்படியெல்லாம் நடக்குதா அப்படின்னு கேட்டால் இப்போவும் நடக்குதுன்னு சொல்லலாம் சிசு பிறந்தவொன்னே அதை தூக்கி குப்பை தொட்டியில் போகிறது இல்லைன்னா குழந்தைகளை ஆற்றுல வச்சு அனுப்பிச்சி விடுறது அந்த மாதிரி காரியங்கள் இப்போவும் நடக்குது சமீபத்தில் ஒரு சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது கங்கை நதியில் ஒரு மரப்பேட்டியில் பிறந்து வெறும் இருபத்தி ஓரு நாட்களான பெண் குழந்தையை வச்சு அனுப்பியிருந்தாங்க இந்த விஷயமானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்திருக்கு உத்தரப்பிரதேச மாநிலம் காசிப்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய கங்கை நதிக்கரையில் ஒரு மரப்பெட்டி மிதந்து வந்திருக்கு இதை பார்த்த ஊர் பொதுமக்கள் அந்த மரப்பெட்டியை திறந்து பார்த்துருக்காங்க அதில் பிறந்த ஒரு பெண் குழந்தை இருந்திருக்கு இதை பார்த்து ஊர் பொதுமக்கள் அதிர்ச்சியில் உறைஞ்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பெண் குழந்தை பிறந்து வெறும் இருபத்தி ஓரு நாட்களே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மரப்பெட்டி முழுவதுமே சாமி புகைப்படங்கள் ஒட்டியிருந்தது இது சடங்கு முறைக்காக பண்ணதா இல்ல ஏதாவது சாமியார் பேச்ச கேட்டுட்டு இந்த குழந்தைய தண்ணீர்ல விட்டுட்டாங்களா அப்படின்னு தெரிய வரல ஊர் பொதுமக்கள் இருந்து அந்த குழந்தையை காப்பாத்தி இந்த விஷயத்த போலீசாருக்கும் தெரியப்படுத்திருக்காங்க போலீசார் இந்த குழந்தைய பத்தின விவரத்தை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணாங்க ஆனா யாருமே இது தன்னோட குழந்தை அப்படின்னு சொல்லி முன் வரல அதனால இந்த குழந்தைய குழந்தைகள் காப்பகத்துக்கு அனுப்பிச்சிருக்காங்க இந்த விஷயம் அம்மாநில முதலமைச்சருக்கு தெரிய வர அந்த குழந்தைய வளர்க்கிற பொறுப்பை மாநில அரசே ஏற்கும் அப்படின்னு முதலமைச்சரும் உத்தரவிட்டிருக்காரு இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்